Hello everyone, welcome to Philomath YouTube channel. So, number in the video, enna paakaporo abdina or 4 digit number order 11 multiply pannadhu order shortcut method da namma ipo paakaporo. Okay, the 2 digit number, 3 digit number na previous video la upload padirpen. So, adhe procedure da inge use aagum, but anga vandu 3 digit number ana inga vandu 4 digit number oda konja eppadi pandradhenu nama paakalam. So nama ipo oru example moolama vandu indha method eppadi use aagudhenu paakalam. Okay, idhu dhaan vandu example. Ipo na munnadi andha 3 digit la sonna maadhiriye dhaan adhe method dhaan, step on same dhaan, 11 la multiply pandradhu ellame. So enna pannom appadina inga kuduthirukka first number ah na inga ezhudhuven. Okay, and so in the last number vandu inga kuduthukku the last number na inga ezhudhuven. So idha first step in the inga number inga ezhudhanum, inda number idoda first la ezhudhanum. Okay, the first step. Second step enna na vandu addition idiyum idiyum na enna pannuven, add pannuven first two numbers ah na add pannuven. So 5 and 6 enakku add pannumbodhu enakku enna kadikudhu appadina 11 kadikudhu. Okay, 5 and 6 add panna enakku enna kadikku 11 kadikku. And 11 la vandu na 1 na inge ezhudiren. Okay, remaining 1 enakku side la irukku. Enakku 5 and 6 enakku add pannumbodhu enakku 11 kadikudhu. So 11 la na 1 ezhudhi 1 na side la vechitten. So ipo next enna number 5 plus 4 enakku enna kadikku 9 kadikku. And the 9 order in the 1 plus add pannum. Okay, so 9 plus 1 enakku. So ipo in the 1 add pannadha adichirunga ena confusion irukku nama add pannala nu thona number. So ipo enakku vandu 10 kadichikudunala na enna panna pora inga vandu 0 po 10 podradunala 0 inga pottu 1 na inga ezhudikka pora. புரியுதா? இங்க பாருங்க 6 plus 5 வந்து 11 னால நான் 1 இங்க எழுதிட்டு ரிமைனிங் 1 நான் சைடுல வச்சுக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் 2 நம்பர்ஸ் பண்ணும்போது 5 and 4 எடுக்கும்போது 9 கழிச்சிருக்கு. ஸோ 9 பிளஸ் ரிமைனிங் 1 எடுக்கும்போது 10. ஸோ 10 வந்து 0 நான் எழுதிட்டு 1 நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த 2 4 plus 3 எனக்கு என்னது 7. ஸோ 7 ரிமைனிங் 1 8. ஸோ இதுதான் வந்து என்னோட ஆன்சர். ஓகே, இப்போ இது நீங்கள் வந்து நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுன்னா வந்து ரொம்ப நிறைய நேரம் எடுக்கும். இப்போ நீங்கள் இது ஈஸியாக வந்து ஒரு 1 மினிட் ஒரு 2 மினிட்ஸில் முடிச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது நீங்கள் சீக்கிரமாக அவங்களுக்கு பண்ண வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஆனால் கொஞ்சம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் எந்தெந்த மெத்தடுக்கு என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுருந்தாலே போதும். ஸோ என்னது ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தோம் 11 4 டிஜிட் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை இங்கே எழுதிடணும், இந்த லாஸ்ட்டுக்கு நம்பரை இங்கே ஃபர்ஸ்ட்டில் எழுதிடணும். இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்துட்டு இந்த 2 நம்பரை நான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் எனக்கு 11 கிடைக்கும். ஸோ 11 1 இந்த 11 நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 1 ஸ்பேஸ் இருக்க நம்பரை இங்கே எழுதிடணும். ஓகே, 10 ஸ்பேஸை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 1 நீங்கள் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இந்த 2 நம்பரை நான் ஆட் பண்ணோம். ஸோ 5 plus 4 எனக்கு என்ன கிடைக்குது 9 கிடைக்குது. ஸோ 9 ப்ளஸ் ரிமைனிங் 1 இதையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ 9 plus 1 10. ஸோ 0 இங்கே எழுதிட்டு நான் 1 இங்கே எழுதிட்டேன். ஓகே, 1 இங்கே எழுதிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த 2 நான் ஆட் பண்ணோம். 3 and 4 ஆட் பண்ணால் 7 கிடைக்குது. 7 plus 1 8. ஸோ ஒன்ஸ் இங்கே ஆட் பண்ணி இங்கே அடிச்சிடுங்க, ஏன்னா அப்புறம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகே, அதுக்காக. ஸோ இதுதான் வந்து 4 டிஜிட் நம்பர் 11 மல்டிப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ணுற மெத்தட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.